வணக்கம். டிடிடிவியின் மனதியாள செய்திகள். வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனை வடக்கு மக்களின் முதலமைச்சராக அல்லாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முதலமைச்சராக மட்டும் பணியாற்றுமாறு வடமாகாண சபை ஆளும் கட்சி உறுப்பினர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அண்மையில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்ட தமிழ் மக்கள் பேரவையின் இணைத் தலைவராக செயற்பட்டு வருகின்றார். இதனை அடுத்து முதலமைச்சருக்கு எதிராக மாகாண சபையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்பட்டன. இது தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களால் அச்சம் வெளியிடப்பட்டது. இந்த நிலையிலேயே வடமாகாண சபையின் ஆளும் உறுப்பினர்கள் அனைவரும் முதலமைச்சருடனான சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தார்கள். இதன் அடிப்படையில் முதலமைச்சருக்கு எதிராக மேற்படி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. வவுனியா செட்டிக்குளம் பகுதியில் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள 6,348 ஏக்கர் காணியை விடுவிக்க வேண்டும் என செட்டிக்குளம் பிரதேச செயலக அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கே கே மஸ்தான் தலைமையில் நேற்று இடம்பெற்ற பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதிய அரசாங்கம் பதவியேற்ற பின்னர் முதன்முறையாக நடைபெற்ற இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது செட்டிக்குளம் பிரதேசத்தில் யுத்தத்தால் இடம்பெயர்ந்த மக்கள் தங்க வைக்கப்பட்டிருந்த இடைத்தங்கல் முகாம் அமைந்திருந்த 6,348 ஏக்கர் காணி ராணுவத்தினரின் வசம் காணப்படுகிறது. இதனை விடுவிக்க வேண்டும் என முன்னைய அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்ட போதும் அது விடுவிக்கப்படவில்லை என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் தெரிவித்தார். புதிய வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் வாகனங்களின் விலைகள் 20% அதிகரிக்கப்பட உள்ளன. வாகன இறக்குமதியாளர் சம்மேளன தலைவர் மகிந்த சரத் சந்திர இதனை தெரிவித்துள்ளார். வரவு செலவு திட்ட யோசனைப்படி நவம்பர் 18, 2015 முதல் சுங்க தீர்வையும் சுங்க மதிப்பீட்டு கட்டணமும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாகவே இறக்குமதி வாகனங்களின் விலைகள் அதிகரிக்கப்பட உள்ளன. குறிப்பாக வாகனம் ஒன்றின் விலை சுமார் 5 லட்சம் ரூபாய்களாய் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. நமது அடுத்த மனதியாள செய்தியினை 3 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.